வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம பாலக்கீரை வெங்காய பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த பாலக்கீரை பச்சடியை ஒயிட் ரைஸ் சப்பாத்தி இட்லி தோசைகளை சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளுடைய குக்கிங் வீடியோஸை பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த அளவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நியூவான ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணுற போல இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் மறக்காமல் என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது இன்னும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாலக்கீரையில் இருக்க தண்டை வந்து கட் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணுறீங்க. அடுத்து இந்த கீரையை மட்டும் இந்த மாதிரி நல்லா வந்து எந்தளவுக்கு பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணுறீங்க. ஒரு கட்டு பாலக்கீரையில் பாதி கீரை மட்டும் நான் எடுத்து இந்த ரெசிபி செய்கிறேங்க. கீரையை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வைங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸ் கப் எடுத்துக்கோங்க, அதில் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து 4 மீடியம் சைஸ் பூண்டை தோலை எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல குழம்பு மிளகாத்தூள், அது வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், இது வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அப்படின்றதால தான் நான் எக்ஸ்ட்ரா இந்த மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறதால எக்ஸ்ட்ரா எந்த டேஸ்ட்டும் வராது, அதே போல் இதில் காரமும் இருக்காது. நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா அரைச்சி எடுத்துக்கோங்க. இடையில தேவைப்பட்டது அப்படின்னா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு வானல் வச்சுடுங்க. வானலில் 5-6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சிருக்கோம்ல வெங்காயம் பூண்டு பேஸ்ட், அதை வந்து எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம். அதனால் இந்த பச்சடிக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தேவைப்படும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/3 காஞ்ச மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துட்டு இது 3த்தையுமே எண்ணெயில் பொரிய விட்டுடலாம். கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் இது 3மே எண்ணெயில் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் 2 கொத்தளிக்கு கருவேப்பிலை சேர்த்துடுங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம் பூண்டு பேஸ்ட், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டை பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்கோம், அதனால் அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. ஸ்டவ்வை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் மாற்றி வச்சு நீங்கள் இந்த வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டை வந்து வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துக்கிற இந்த வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அதே போல் இப்போ வந்து பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்குல்ல, வதங்கினதுக்கு அப்புறமா அதோடைய குவான்டிட்டியே கம்மியாகிடும். அது வரைக்கும் இதை மூடி போட்டு மூடிட்டு குக் பண்ணிக்கோங்க. இடையில இடையில ஓப்பன் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணுங்கள். அப்போ வந்துட்டு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துக்கிட்ட அந்த வெங்காயம் பூண்டு அதோடைய பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அதோடைய குவான்டிட்டியே வந்து நல்லா கம்மியாகி வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதை வந்துட்டு ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டை வந்து குக் பண்ணும்போது நம்ம தெருவே மணக்கிற அளவுக்கு அவ்வளோ வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாலக்கீரை, அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா எல்லாமே கீரையில் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பச்சடி வந்து பாலக்கீரையில் மட்டும்தான் செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்ககிட்ட எந்த கீரை இருக்கோ அந்த கீரையை வந்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த பச்சடி வந்து நீங்கள் செய்யலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கீரை கூட மசாலா எல்லாமே நல்லா ஒன்றானதுக்கு அப்புறமா இப்போது இதை வந்துட்டு மூடி போட்டு மூடிட்டு கரெக்டாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம குக் பண்ணிக்கலாம், கீரை வெந்துடும். 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம சேர்த்துக்கிட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்து நல்லா சூப்பராக குக் ஆகியிருக்கும். இப்போ இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த பச்சடியை வந்துட்டு சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை இது மட்டும் இல்லாமல் பழைய சாதம் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருப்போம்ல அது கூட இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இந்த பாலக்கீரை பச்சடியும் ஒயிட் ரைஸ் கூட தான் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாலக்கீரை வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி பச்சடி செஞ்சு பாருங்கள். பாலக்கீரை பச்சடி எவ்வளோ ஈஸியாக செஞ்சாச்சு இல்லை, செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் டேஸ்ட் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க, இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த பச்சடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன் அந்த வீடியோ லைக் பண்ணுறீங்க. உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூவான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.